அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளே கேண்டில் செய்யணும்னு பார்ப்போம். இது மாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி இப்போ உருட்டி வச்சுருவாங்க. நல்லா உருட்டி வச்சுட்டு வந்து இது மாதிரி ஷேப் கொடுக்கும் வந்து நம்ம அச்சு வச்சாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது மாதிரி வந்துடுது. அச்சு வச்சு வந்து கேண்டில் ஊற்றும் போது வந்துடும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கோம். வந்து வச்சு திரி அங்கே போச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பற்ற வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறது வந்து கேண்டில் இப்படி வச்சுட்டு அப்புறமா ஊற்றலான்னு போனால் இது பற்றி லைட்டாக வந்து இதில் நெருப்பு கேண்டிலில் வந்து அந்த உருகிறதுல வந்து லைட்டாக நெருப்பு இருக்கும் போல இருக்குது. அது பட்டோன்னு அப்படியே எரிஞ்சிருச்சு. அதனால் வந்து இங்கே கொஞ்சோண்டு விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து இது போட்டுருவோம், திரி வச்சுருவோம். அதான் பண்ணுவோம், பார்த்து கவனமாக பண்ணுவது. சின்ன பசங்க வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து அப்பா அம்மா கூட வச்சே பண்ணுங்க. என்னோட ட்ரா பண்ண மாதிரி இந்த ஒரு இது பாருங்க. நல்லா இருந்து ட்ராப் ட்ராப்பாக ஊறும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சோண்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு விட்டுட்டு இப்போ விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா திரி வச்சுட்டு போகிறேன். பார்த்து வைங்க நண்பா. வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம் நம்ம திரியை. அதுதான் இப்போ விடுவோம், மேலேயே வச்சு அப்படியே விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும், கால் மணி நேரம் ஆயிருக்கும். தமிழில் சொல்லணும்னா கால் மணி நேரம் ஆயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே இங்கே தான் ஒட்டிக்கிச்சு. அப்படியே ஊற்றும் போது நான் ஊற்றுறதா காமிச்சிக்க மாட்டேன், சரியான ஊற்றுறது நார்மல் தான் ஊற்றுவேன். அதுதான் இப்போ இது கத்தி ஷேப்புக்கு வருதா இல்லையான்னு பார்க்குறோம். கத்தி ஷேப் வரல போனக்கே. வருதா இல்லையா ஃபஸ்ட்டு பார்க்குறோம். உடையாமல் எடுக்கணும், இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். மேலேருந்து அப்படியே உடையாமல் எடுக்கணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, இது கட் பண்ணிடுவோம். இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். அதே பார்த்தீங்கன்னா அதை பற்ற வச்சு பார்க்கல எப்படி எரியுதா இல்லையான்ட்டு. அதை வந்து இதில் தான் செய்கிறோம். ரீயூஸ்டபிள் கிளே, அது கிளே இல்லை கேண்டில். இது அந்த பக்கம் வந்து இருந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நேரம் நம்மளே உருவாக்கின கத்தி ஷேப் கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்டபிள் கேண்டிலு. இப்போ வந்து இதை வந்து இது உருகிடுச்சுன்னா நீங்கள் அதே அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இது இங்கே வந்து பாருங்கள், அழகாக வந்து வந்துருச்சு. இங்கே கிளே வந்து ஒட்டி இருந்தது போல இருக்குது. இதுதான் அது கிளே வந்து ஒட்டி இருந்தது போல இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஓகே முடிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இது வந்து